வல்லப மத்குருசமாரம்பாம்யிசேகரமத்தியமாம் லக்ஷ்மிவல்லபரியந்தாம் அந்தே குருபரம்பராம் ஆழ்வாறுகள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதுமில் குரவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையமென்ன அலர்மேல்மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடைய எண்ணயாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழுன் நில்லாவடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேமபங்காதிலீலே வினதவிவிவித பூதௌராதரக்ஷை கதீக்ஷே ஸ்ருதிசிரசிவிதீப்தே பிரமணிஸ்ரீநிவாசே भवतु மம பரஸ்மின் ஷே முடி பக்தி ரூபா ஸ்ரீ விஷ்ணு சஸ்வநாம ஸ்தோத்திரம் பீஷ்மாச்சாரியராலே தர்மபுத்திரருக்கு உபதேசிக்கப்பட்டது பகவானுடைய எண்ணற்ற திருநாமங்களிலே ஆயிரம் திருநாமங்களை தொகுத்து ரிஷிகள் சொன்னவற்றை உபதேசித்தார் பீஷ்மாச்சாரியர் திருநாமங்கள் அனைத்தும் பகவானுடைய பெருமைகளை ஒவ்வொரு விதமாக எடுத்து கூறுகின்றன ஆச்சாரியர்கள் இந்த திருநாமங்களுக்கு மிக அழகான அர்த்தங்களை அருள் செய்திருக்கிறார்கள் என்று பார்த்து வருகிறோம் அதிலே இன்றைய தினம் முதன் முதலிலே அறுநூற்றி பதினெட்டாவது திருநாமம் அதாவது பட்டருடைய கணக்கிலே அறுநூற்றி பதினெட்டாவது திருநாமம் ஸ்ரீகரஹா என்பது ஸ்ரீகரஹா என்னால் என்ன பொருள் ஒவ்வொரு ஆச்சாரியர் ஒரு ஒரு மாதிரி அர்த்தத்தை காட்டுகிறார் ஸ்மரதாம் ஸ்துவதாம் அர்ச்சதாம் ச பக்தானாம் ஸ்ரீயம் கரோதீதி ஸ்ரீகரஹா ஸ்ரீகரஹா என்பதற்கு ஸ்ரீயம் கரோதி என்று வைத்து அர்த்தம் காட்டுகிறார் ஆதிசங்கர பகவத் பாதர் அதாவது செல்வத்தை அழிப்பவர் அனைத்து செல்வங்களையும் அழிப்பவர் யாருக்கு ஸ்மரதாம் தம்மை நினைப்பவர்களுக்கு ஸ்துவதாம் தன்னை துதிப்பவர்களுக்கு அர்ச்சியத்தாம் தம்மை அர்ச்சனம் செய்பவர்களுக்கு யாரெல்லாம் பகவானிடத்தில் வந்து அவரை த துதித்து அவரை அர்ச்சனை செய்து அவரை நெஞ்சிலே நினைக்கிறார்களோ அவர்களுக்கு வேண்டிய செல்வத்தை அவன் கொடுக்கிறான் துவத்தாம் ஸ்மரதாம் அர்ச்சதாம் ச பக்தானாம் ஸ்ரீயம் கரோதி அதனால் அவருக்கு ஸ்ரீகரஹா என்று அப்படி அர்த்தம் சொன்னார் ஆனால் ஆதிசங்கர பகவத் பாதர் காட்டின அர்த்தத்தை காட்டிலும் வேறுபட்ட அர்த்தத்தை காட்டுகிறார் பராசர பட்டர் இவர் என்ன அர்த்தம் காட்டுகிறார் அந்த ஸ்ரியம் கரோதி பெரிய பிராட்டியாரையும் அவதரிக்கும்படி செய்கிறார் என்று அந்த அர்த்தத்தை காட்டினார் தாம் பரத்வ இவ யுகா அவதாராதிஷு அப்பி சுவானுரூபாம் கரோதி இது ஸ்ரீகரகா இப்போ கீழே சொன்னதெல்லாம் பரத்துவத்தை சொல்லுகிறது அதாவது எம்பெருமானோடு எப்பொழுதும் பிராட்டி கூடியே இருக்கிறாள் அவனுக்கும் அவள் பெருமையை தருகிறாள் எப்படி பெருமையை தருகிறாள் புட்பத்திற்கு மனத்தை போலே ரத்னத்திற்கு ஒளியை போலே சந்திரனுக்கு அதனுடைய கிரணங்களைப் போலே அமிர்தத்துக்கு அதனுடைய இனிமையைப் போலே இப்படி எம்பெருமானுக்கு பிராட்டி என்று கீழே இதெல்லாம் சொன்னார் இதெல்லாம் ச அந்த ஸ்வரூபத்திலே இருக்கக்கூடிய விஷயம் இது அடுத்தபடியாக இப்பொழுது என்ன என்னால் அவள் அவதாரங்களிலும் பிராட்டி அதே போல் கூடவே வருகிறாள் அது அவதாரம் மட்டும் இல்லை வியூக அவதாராஷு அவதாராதிஷு அப்பி வியூக நிலையிலேயும் சரி அவதார நிலையிலேயும் சரி பிராட்டி கூடவே அவனுக்கு தகுதியாக வருகிறாள் என்கிற அந்த அர்த்தத்தை சொல்லுகிறார் தாம் பரத்வைவ பரத்திலே ஈர்ப்பது போலேயே வியூக அவதாராதிஷு அப்பி வியூக நிலையிலும் அதாவது பகவான் திருப்பாழ்கடலே எழுந்தருள் இருக்கிற நிலை அதற்குத்தான் வியூகநிலை என்று பெயர் அவதாராதிஷு அப்பி அவதாரங்களிலும் கூட சுவானுரூபாம் தனக்கு ஏற்ற வகையில் அவளை கரோதி ஆக்குகிறான் அவதரிக்கச் செய்கிறான் ஸ்ரீவிஷ்ணு புராணத்திலே தேவத்வே தேவதேஹேயம் மனுஷியத்வே ச மானுஷி ராகவத்வே அபவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜன்மணி என்று பராசரர் காட்டுகிறார் அவன் தேவனாய் பிறந்தால் இவளும் தேவகுலத்திலே குலத்திலே அவன் மனுஷகுலத்திலே பிறந்தால் இவளும் மனுஷகுலத்திலே பிறக்கிறாளான் அதிலும் அவன் சத்திரிய குலத்திலே பிறந்தான் இவளும் சத்ரிய குலத்திலே பிறந்தாள் அவன் இன்னொரு குலத்திலே பிறந்தால் இவளும் இன்னொரு குலத்திலே பிறக்கிறாள் என்று அப்படி ம ராகவத்வே அபவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜன்மணி என்று இப்படியெல்லாம் அந்த பிராட்டியனுடைய ஒரு தன்மையை காட்டினார் அதனால் ஸ்ரீகரகா என்னால் அப்படி தன்னைக்கு தமமாக தனக்கு ஏற்றபடி அந்த பெரிய பிராட்டியாரை அவதரிக்கச் செய்கிறவர் அதுதான் ஸ்ரீகரகா என்கிற திருநாமத்தினுடைய பொருள் என்று அந்த அர்த்தத்தை காட்டினார் சத்யசந்த தீர்த்தர் அர்த்தம் காட்டுகிற பொழுது ஸ்ரீ ரமா கரே எஸ்யாசௌவ் எவருடைய கைக்கு அடங்கி இருக்கிறாளோ அதாவது ஸ்ரீதேவியை தம்முடைய வசத்திலே உடையவர் என்கிற அர்த்தத்தை சொல்லுகிறார் ஸ்ரீயான பெரிய பிராட்டியார் இவருடைய வசத்திலே இருக்கிறாளா ஸ்ரீ ரமா கரே எஸ்யாசௌவ் எவருடைய கரத்திலே இருக்கிறாளோ அவள் என்று இன்னொரு அர்த்தம் சொல்லுகிறார் ஸ்ரீயா சம்பதஹா கரஹா ஸ்ரீகரஹா அதாவது செல்வத்தை அழிக்கும் கையை உடையவர் பகவானுக்கு எப்படிப்பட்ட கை என்னால் அவருக்கு அவரம் வேண்டியதை கொடுக்கக்கூடிய கை என்னால் ஆழ்வார் திருமங்கி ஆழ்வார் சொல்லுகிற பொழுது அலம் புரிந்த நெடுந்தடக்கை என்று சொல்லுவார் அலம் புரிந்த நெடுந்தடக்கை கேட்கிறவர்கள் அவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறான் ஆம் பகவான் அவர்கள் போரும் 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 என்று சொல்கிற வரைக்கும் மேலே மேலே கொடுத்து கொண்டிருக்கிறான் அதனால் நல்ல செல்வத்தை கொடுக்கக்கூடிய கை அதனால் த ஸ்ரீயை உடைய கரத்தை உடையவர் சிறி அப்படின்னு அதுக்கு அர்த்தமாக அந்த அர்த்தத்தை காட்டினார் அதற்கு அடுத்தபடியாக அறுநூத்தி பத்தொன்போதாவது திருநாமம் ஸ்ரீமான் என்கிறது இது பராசர பட்டருடைய ஒரு வியாக்கியானத்தின்படி சொல்லுகிறேன் அறுநூற்றி பத்தொன்பதாவது திருநாமம் ஸ்ரீமான் என்கிறது ஆனால் இந்த ஸ்ரீமான் என்கிற திருநாமத்தை ஆதிசங்கர பகவத்பாதரும் சத்யசந்த தீர்த்தரும் இரண்டு தனித்தனி திருநாமங்களாக கொண்டார்கள் ஸ்ரேயா என்கிறது தனி திருநாமம் ஸ்ரீமான் என்கிறது தனி திருநாமம் என்று அப்படி கொண்டார்கள் எனவே முதலில் அவர்கள் இருவர் காட்டும் பொருளை நாம் பார்த்து விடுவோம் முதல்ல ஸ்ரேயா ஸ்ரீமான் என்ற இரண்டு திருநாமங்களுக்கு ஆதிசங்கர் பகவத் பாதர் எப்படி அர்த்தம் பண்ணுகிறார் என்று பார்த்தால் அனபாயி சுக அவாப்தி லக்ஷணம் ஸ்ரேயா தச்ச பரசைவ ரூபமிதி ஸ்ரேயா இப்படி அர்த்தம் காட்டுகிறார் அதாவது நித்திய சுகமான பிரம்மானந்த ரூபமாக இருப்பவர் பிரம்மானந்த ரூப வடிவெடுத்தவர் பிரம்மானந்தமே வடிவடுத்தவர் ஆனந்தமே ஆனந்த காட்டு ஆனந்தத்தை காட்டிலும் வேறுபட்டவர் அல்லர் ஏன்னா அத்வைத்த சம்பிரதாயத்தில் ஆனந்தத்தோடு கூடியவர் என்று சொல்லக்கூடாது அத்வைத்த சம்பிரதாயத்தை பொறுத்தவரையும் ஏனென்றால் ஆனந்தத்தோடு கூடியவர் என்றால் அப்போது ஆனந்தம் என்கிற குணம் ஒன்று உண்டு என்று ஆகிவிடும் ஆனால் அதையும் கூட அத்வைத்த சம்பிரதாயத்தில் நாம் சமர்த்தித்து விடலாம் அது வியாபாரிக தசையிலே அது முந்த நிலையிலே என்றெல்லாம் சொல்லலாம் இங்கே அப்படி சொல்றார் அனபாயினி அனபாயி சுக அபாப்திம் அவாப்தி லக்ஷணம் என்று எல்லையற்ற ஆனந்த ரூபமாக இருப்பவர் அதுதான் அது ஸ்ரேயா என்கிற சப்தத்திற்கு அர்த்தம் அதுக்கப்புறம் ஸ்ரீமான் என்கிறதுக்கு ஸ்ரீயா அஸ்ய சந்தித்தி ஸ்ரீமான் எல்லா சிறப்புகளும் பெரிய பிராட்டியார் ஸ்ரீ இவரிடத்திலே பொருந்தி இருக்கிறாள் எல்லா செல்வங்களும் இருக்கிறவர் அல்லது எல்லா விதமான சிறப்புகளும் நிலைத்திருக்க பெற்றவர் அதனால் இவருக்கு ஸ்ரீமான் என்ற பெயர் ஆஹா ஸ்ரேயா என்கிறது ஒரு திருநாமம் ஸ்ரீமான் என்கிறது ஒரு திருநாமம் என்பதாக அப்படி அர்த்தம் காட்டினார் ஆதிசங்கர பகவத் பாதர் அதே மாதிரி தான் காட்டுகிறார் சத்யசந்த தீர்த்தரன் ஸ்ரேயா அதிசயான பிரசசனம் பிரசஸ்யம் அதிசயன பிரசஸ்யம் என்னாலன்னா மிக மிக உயர்ந்தவர் ஸ்ரேயா என்கிறதுக்கு மிக உயர்ந்தவர் என்பது பொருள் அப்புறம் ஸ்ரீயம் மாத்தீத்தி ஸ்ரீமான் நமக்கு வேண்டிய செல்வத்தை கொடுக்கிறார் அதனால் ஸ்ரீமான் அப்போ ஸ்ரேயா மிக உயர்ந்தவர் செல்வத்தை கொடுப்பவர் ஸ்ரீமான் என்று இப்படி அர்த்தம் பண்ணினார் ஆனால் இந்த திருநாமத்திற்கு திருநாமங்கள் இரண்டு என்று மற்றவர்கள் கொண்டார்கள் அல்லவா இதை ஒரே திருநாமமாக கொள்ளுகிறார் பராசர பட்டர் அவர் எப்படி அர்த்தம் காட்டுறார்னா ஸ்ரேயசே சர்வ புருஷார்த்தாயேயஸ்ரீஹி அதாவதுக்கு என்ன அர்த்தம் சொல்றார்னா எல்லாரும் தங்களுக்கு ஸ்ரேயஸ் வேணும் நல்ல பலன் வேணும்னா யாரை போய் அடைகிறார்கள் பெரிய பிராட்டியாரை அடைகிறார்கள் அதனால் அதனால்தான் அவளுக்கு ஸ்ரீயத்தே அதாவது ஆசிரயிக்கப்படுகிறாள் என்று ஒரு பொருள் உண்டு எல்லாரும் என்ன பிரயோஜனம் வேணுமானாலும் என்ன பலன் வேணுமானாலும் அது பெரிய பிராட்டியாரத்தான் போய் அடைய வேணும் அதைத்தான் சர்வ புருஷார்த்தாய ஸ்ரேயஸே ஸ்ரேயஸுக்காக ஸ்ரயணியா ஸ்ரீஹி அடையப்படுகிறாள் ஸ்ரீஹி அதுக்கு மேலே ஸ்ரேயஸ்ரீஹி சா அஸ்ய நியோகினி தி ஸ்ரேய ஸ்ரீமான் அந்த பிராட்டியும் கூட இவளோடு பகவானோடு சேர்ந்திருக்கிறாள் எப்பொழுதும் தமிழத்திலே சேர்ந்திருக்க பெற்றவர் அதாவது எல்லாரும் பிராட்டியை அடைகிறார்கள் தாங்கள் வேண்டுகின்ற பயனை பெறுவதற்காக அந்த பிராட்டி பகவானை அடைந்திருக்கிறாள் அந்த அர்த்தத்தைத்தான் இங்கே எல்லாராலும் பற்றப்படும் பிராட்டி தமிழத்திலே சேர்ந்திருக்கிறாள் அதனால் இவருக்கு சேயஸ்ரீமான் என்று பெயர் என்று இது ஒரே திருநாமமாக வைத்து அர்த்தம் காட்டினார் பராசர பட்டர் அடுத்த திருநாமம் லோகத்திரையாசிரயா என்பது அறுநூற்றி இருபதாவது திருநாமம் லோகத்திரையாசிரயா திரையாணாம் லோகானாம் ஆசிரியத்வாது லோகத்திரையாசிரயா நேரடியாக சொற்களிலே தெரியக்கூடிய பொருளையே நமக்கு எடுத்து காட்டிவிட்டார் திரையாணாம் லோகானாம் மூன்று உலகங்கள் அந்த மூன்று உலகங்களும் ஆதாரமாயிருப்பவர் யார் என்றால் ஆசிரியத்வாத் மூன்று உலகங்களும் இவனை அடைந்து தரித்து நிற்கின்றன பகவானை அதனால் பகவானுக்கு லோகத்துறை ஆசிரியகா மூன்று உலகங்களும் தம்மிடத்திலே தங்கி இருக்க பெற்றவர் தம்மை ஆசிரியத்திருக்க பெற்றவர் என்று அந்த அர்த்தத்தை காட்டின இந்த லோகத்துறை ஆசிரியா என்கிறதுக்கு பராசர பட்டர் அர்த்தம் காட்டுகிற பொழுது கீழ்திருநாமங்களோடு தொடர்பு சேர்த்து சொல்ல வேண்டும் அல்லவா இப்போ கீழே இருக்கக்கூடிய திருநாமங்கள் எல்லாம் ஸ்ரீதரஹா ஸ்ரீகரஹா ஸ்ரேயஹா ஸ்ரீமான் எல்லாம் பிராட்டியை பற்றின திருநாமமாக வந்தது நாம் எத்தனை திருநாமங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு திருநாமங்கள் அதாவது நாம் பார்த்தோமானால் என்ன சொல்கிறார் எங்கள் ஸ்ரீவதவக்ஷாக ஸ்ரீவாசகா ஸ்ரீபதிஹி ஸ்ரீமதாம்பரகா ஸ்ரீதஹா ஸ்ரீசகா ஸ்ரீவிபாவனஹா ஸ்ரீனிவாசா அதற்கு பிறகு ஸ்ரீநிதி ஸ்ரீவிபாவனஹா ஸ்ரீதரஹா ஸ்ரீகரஹா ஸ்ரீமான் இத்தனை திருநாமங்களும் பகவானுக்கும் அந்த ஸ்ரீ பெரிய பிராட்டியாருக்கும் இருக்கக்கூடிய சேர்த்தியை சொல்லிக்கொண்டே வந்ததல்லவா இப்பொழுது லோகத் திரையாசிரியா என்கிற திருநாமத்திற்கு அர்த்தம் சொல்லுகிற பொழுது பராசர பட்டர் என்ன சொல்கிறாருன்னா தயாசக அந்த பிராட்டியோடு கூடியிருந்து அவள் எப்படிப்பட்டவள் மாத்ரா உலகத்திற்கெல்லாம் மாதாவாய் இருப்பவள் மாத்ரா தயாசக உலகத்திற்கெல்லாம் தாயாக இருக்கக்கூடிய அந்த பிராட்டியோடு கூட இவன் எம்படி எம்பெருமான் இருக்கிறானால் பித்ருவது தந்தை போல இருக்கிறான் சர்வாசிரயா லோகாத்ராசிரயாசிரியா அதாவது பிராட்டி தாயாகவும் பகவான் தந்தையாகவும் இருக்கிறான் அவளோடு சேர்ந்து இருக்கிற நிலையில் எல்லாரும் தன்னை வந்து ஆசிரியக்கும்படி இருக்கிறான் அதனால் இவனுக்கு லோகாத்திரயாசிரயா என்பது பெயர் என்பதாக அப்படி அர்த்தம் காட்டின அதாவது லோகத் திரையாசிரியாக என்னால் உலகத்தையெல்லாம் காப்பவர் என்பது தான் பற்றப்படுபவர் உலகமெல்லாம் பற்றப்படும்படியாக இருப்பவர் என்பதுதான் பொருள் ஆனால் எப்படி இருக்கிறார்னா அந்த பிராட்டியோடு கூடு தாயும் தந்தையுமாக சொல்லுகிறார் ஒளிவுலார் தாமே என்னே தந்தையும் தாயுமாவார் என்று தொண்டரிப்புடி ஆழ்வார் அருளி செய்தார் அதனால் நமக்கு உலகுக்கெல்லாம் தாயாக இருப்பவள் பிராட்டி இருப்பவன் பகவான் உலகமெல்லாம் இந்த இருவரைத்தான் பற்றுகிறது அதைத்தான் லோகத் திரையாசிரியாக என்கிற அந்த திருநாமத்தினுடைய அர்த்தமாக காட்டினார் சத்யசந்த தீர்த்தர் லோகம் திராயத்தை லோகத்தரஹா சப்தங்களை பிரிக்கிறார் பாருங்க லோகம் திராயத்தை உலகத்தையெல்லாம் காக்கிறார் அதனால் இவருக்கு லோகத்தரஹா என்று பகவானுக்கு பேர் அப்புறம் இன்னொரு அர்த்தம் சொல்கிறார் பாருங்க ஈஹி லக்ஷ்மிஹி தஸ்யாகா ஆசிரேயா பெரிய பிராட்டியார் அடையுமிடமாக இருப்பவர் அதனால் இவருக்கு யாஸ்ரேயா என்று பெயர் அப்போ லோகத்ரஹா யாஸ்ரேயா ரெண்டுத்தையும் சேர்த்தா லோகத் என்று லோகத்ரேஷ அசௌ யாஸ்ரய்த்தி லோகத்ரயாஸ்ரயா என்று இப்படி ஒரு அர்த்தம் காட்டினார் இன்னும் கூட லோகத்ரயாசிரியா ஈத்தி மூன்று உலகங்களையும் காப்பவராயிருப்பவர் லோக அதாவது லிங்க அனிருத்த ஸ்தூல தேகங்களில் அபிமானம் கொண்ட ஜீவர்களுக்கு தஞ்சமாக இருப்பவர் என்று இன்னும் பல பொருள்களையும் இந்த லோகத் என்பதற்கு சத்தியசந்த தீர்த்தர் காட்டுகிறார் இன்னும் பகவானுடைய திருநாமங்கள் தொடர்கின்றன தொடர்ந்து அனுபவிப்போம் ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம் ஸ்ரீமது சுந்தரஜாமா திருமுனிமான் சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம் सदा व्यङ्कटेश स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं व्यङ्कटेश प्रयच्छ प्रयच्छ